முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அன்புக்குரிய பற்றாளர்கள் பாராளுமன்றத்தில் எந்தவொரு திட்டத்தையும் முன்னெடுப்பதற்கு தடையாக செயற்படுகின்றனர் என மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்ச மகத்தா ஹிதவத் கண்டாயம் ஏகோலங்கே அரமுன மதமாய் பார்லிமென்ட் துதுல கிசிவாக் இட்டுவீமட்டி நொதபா பாராளுமன்றத்தில் எந்த ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு தடையாக மஹிந்த ராஜபக்சவின் பெற்றாளர்கள் செயற்படுகின்றனர். இத்தகைய சதி வேலைகள் மூலம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கின்றனர். தற்போதைய தேசிய அரசாங்கம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது தவறானது. புதிய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை. புதிய பாராளுமன்றத்தை அமைப்பதற்கு மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. இத்தகைய காரணங்களினால் நாட்டுக்கு தேவையான விடயங்களை முன்னெடுப்பதில் பாரிய இடர்பாடு நிலவுகின்றது. தற்போது நாட்டில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. மீண்டும் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார்.